Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபா இருங்க, ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு கலர் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட்டா எப்படி எம்மியா ஒரு கலர் ரைஸ் செய்யலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் போல மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு பவுல் நிறைய பூண்டு பருக்கள் ஆட் பண்ணிக்கலாம். தோல் உரிக்க வேணாங்க, தோலோடையே சேர்த்துக்கலாம். நிறைய பூண்டு பருக்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதனால நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை தான் நாம் இன்றைக்கி கலர் ரைஸ்க்கு ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக திக்காக தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்காமல் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வாங்க இப்போ ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடானேமே எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலர் ரைஸ்க்கு பச்சைக்கடலை பருப்பு ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அங்கங்கே நம்மளுக்கு பற்களில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக செவந்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும், பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுனாலும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கினோடனே ஒரு பவுல் நிறையா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளியே சேர்த்துருக்கேங்க. நல்லா மீடியம் சைஸ் தக்காளி. நல்லா மசிஞ்சு வந்தோடனே நம்ம ஒரு பவுல் நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூளையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் ரைஸ். அதுக்காக இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பேஸ்ட் நல்லா திக் பேஸ்ட்டு, அதனால் ஸ்பூனில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நல்லா எண்ணெயிலே லைட்டாக அதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நாம் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு எப்போவும் ஊற்றுற மாதிரி தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற வேணாங்க. ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அது மட்டும் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனேயுமே நாம் கொஞ்சமாக மல்லி இலைகளை மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து மல்லி இலை நல்லா வாசமாக இருக்கும் ரைஸில். பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது நல்லா கொதித்து வேகுங்க. அதுக்காகத்தான் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனேமே நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நீங்கள் எப்போ வர்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அருமையான சுவையில் இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். நார்மல் ரைஸ் செய்கிறது டைம் கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் நீக்கி பார்க்குறேன் எந்த அளவுக்கு ரைஸ் வந்திருக்குன்னு. பாருங்கள் உடையாமல் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்குங்க. ரைஸ் எதுவும் உடையல. ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக மட்டும் பெரட்டினிங்கன்னா போதும். அழகாக உடையாமல் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக எம்மியான கலர் ரைஸ் கிடச்சிருச்சுங்க. சட்டுன்னு செஞ்சாச்சுங்க. ஜீரகம் மிளகு பூண்டு மட்டும்தான் அரைச்சி போட்டிருக்கோம். அருமையான ஃப்ளேவரில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்டுன்னு செஞ்சாச்சு. பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எம்மியான ரைஸுங்க. ப்ளேட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யலாம், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு என்ன வெரைட்டி ரைஸ் செய்யலான்னு யோசிக்காமல் டக்குன்னு செஞ்சிடலாங்க. இன்ஸ்டண்ட்டாக ரைஸ் பேஸ்ட் அரைச்சா மட்டும் போதும். நாம் சட்டுன்னு வெரைட்டி ரைஸ் செஞ்சாச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தெரியல. ப்ளெயினாகவே சாப்பிட்லாங்க. அருமையான சுவையில் நாம் ரெடி பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.